மூன்று ஆழ்த்தத்தும் உள்ள தேவனுக்கு ஏதாவது உதாரணம் தர முடியுமா அப்படின்னு கேள்வியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏசாயா 48:16 நமக்கு சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் அழகாய் சொல்லுகிற கர்த்தராக இயேசு சொல்லுகிறார், இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டில் நம்முடைய தேவன் திரித்துவமாக இருக்கிறார் என்றதுக்கு ஆணித்தரமான மறுக்க முடியாத வசனங்கள் இவைகள் எல்லாம். ஹல்லேலூயா. இந்த வசந்த வாசிங்க, ஆண்டவர் நல்ல அழகா சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்பினார். இதை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கிளைம் பண்ணுகிறதை நாம் வாசிக்க முடியும். நம்முடைய தேவன் மூன்று ஆழ்த்தத்துவ நிலையில் செயல்படுகிறார் என்பதை எவரும் மறுக்க முடியாது. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த யோவான் 1:1, 1:2 எல்லாருக்கும் தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம செய்தி இருக்குது. அப்போ நான் இதை குறித்து சொல்லுகிற போது இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லணும்னு சொன்னால், ஆதியிலே வார்த்தையானவர் இருந்தார். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஆதியிலே வார்த்தையானவர் இருந்தார். அந்த வார்த்தையானவர் எப்படி இருந்தார்? தேவனிடத்தில் இருந்தார். அந்த வார்த்தை வார்த்தையானவர் தேவனாகவே இருந்தார். இரண்டாம் வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இந்த ரெண்டு வசனத்தை சரியாய் நாம் புரிந்து கொள்ளாததினாலே திரித்துவத்தை நம்புகிறவர்கள் கூட சரியாய் புரிந்து கொள்ளாத ஒரு வசனம். ஆதியிலே வார்த்தையானவர் இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார். தேவனுக்குள்ள இல்லை, தேவனுக்குள்ள இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனோடு இருந்தார், ஆவியில் அவர் தேவனோடு இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன விளங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பிதாவினுடைய வார்த்தையானவர் இயேசுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, பிதாவின் வார்த்தை இயேசு அல்ல. இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தேவனுடைய வார்த்தை என்பதே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பிதாவினுடைய வார்த்தை அல்ல, இயேசுவின் நாமம் வார்த்தை என்பது. வார்த்தையானவர் பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தார். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிற செய்தி. இவங்க என்ன விளங்கிக்கிறாங்க, பிதா வாயிலிருந்து வந்த வார்த்தையா இயேசுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, பிதாவோடு கூட தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை என்ற பெயரிலே அவரோடு கூட ஆதியில் இருந்தார். இதுதான் செய்தி. அவர் தேவனாகவே இருந்தார், தேவனோடு இருந்தார். திரித்துவத்தை நம்மளுக்களே விளங்குறது இல்லை. மூன்று தனித்தனி ஆழ்த்தத்துவத்தை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருத்தர்த்திருந்து மூன்று பேர் போனதாக வேதம் சொல்லவில்லை. ஒருத்தர் மூன்று ஆழ்த்தத்துவ நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு உண்டான கேள்வி என்ன? எப்பொழுது மூன்றாக புரிந்தார்கள்? வேதத்தில் ஆதாரம் தாருங்கள் என்று கேட்கிறான். அது அல்ல. மூன்று ஆழ்த்தத்துவமுடைய தேவன் தன்னை ஒருவராக வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மூன்று ஆழ்த்தத்துவங்களை கொண்ட தேவன் தன்னை ஒருவராக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதே திருத்துவத்தின் சாராம்சம். 1 யோவான் 5:7 சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா வார்த்தை ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். மூவரும் தேவனை வேதம் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒருத்தர் மூணு பேர், மூன்று ஆழ்த்தத்துவங்களை கொண்ட ஒரே தேவன் தன்னை ஒருவராக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் உன் தேவனை கர்த்தர், ஒருவரே கர்த்தர். ஒருவர் என்பதற்கு பொருள் என்ன? ஒன்று, ஒன்றாயிருக்கிறார்கள். அதுக்கு விளக்கத்தை ஆண்டவர் சொல்கிறார். அதை நான் நீங்கள் திருப்பி வேண்டாம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 17:11-22 வாசிக்கும் பொழுது, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள். கடவுள் ஒருவர் என்று சொல்லுகிற போது அது ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதை விளக்கத்தை நமது ஆண்டவர் விளக்குகிறார். ஒருவர் மூவர் அல்ல, மூவொரு தேவனை வேதம் அழகாய சுட்டி காட்டுகிறது, படம் பிடித்து காட்டுகிறது. மூன்று ஆழ்த்தத்துவமுடைய தேவன் ஆதியில் இருந்து மூன்று ஆழ்த்தத்துவ நிலையிலே பூமியிலே செயல்பட்டு வந்தார். அதுதான் வேதம் கற்றுத்தருகிறது. திரித்துவத்தை சரியாய் புரிந்து கொள்வோம்.